படிகாரம் பல வகையான பொருட்களை மருத்துவ சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தியவர்கள்தான் நமது நாட்டின் பண்டைய மருத்துவ முறைகளை ஏற்படுத்தியவர்களான சித்தர்கள் அதில் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வகை மருத்துவ குணமிக்க மிக்க படிமம் படிமம்தான் படிகாரம் இந்த படிகாரம் என்பது அலுமினியத்தின் நீரேற்றிய இரட்டை சல்பைட் உப்பு வீட்டு வைத்தியங்களில் முக்கிய பங்கு வகிப்பது படிகாரம் இது பல உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறது பழங்காலத்திலிருந்தே படிகாரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த காலத்திலும் படிகாரம் பல வகையான வழிகளை நீக்கும் தைலமாக வேலை செய்தது படிகாரத்தின் நன்மைகள் ஏராளம் அதை பற்றி தற்போது பார்ப்போம் படிகாரம் பற்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இது இயற்கையான மவுத் ஃப்ரெஷ்னராக செயல்படுகிறது தண்ணீரில் படிகாரம் கலந்து வாய்க்கப்பளிக்க பல்வழிக்கு நிவாரணம் கிடைக்கும் படிகாரம் வாய் துர்நாற்றத்தையும் நீக்குகிறது காயம் பட்ட இடத்தை படிகாரம் கலந்த தண்ணீரில் கழுவினால் இரத்த நின்றுவிடும் படிகாரத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளன இது காயத்தின் மீது தொற்று ஏற்படும் அபாயத்தையும் நீக்குகிறது படிகாரம் கலந்த நீரில் வாய் கொப்பளிக்க தொண்டை குணமாகும் படிகாரப் பொடியை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் சிறிது நேரத்தில் இருமலில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் படிகாரம் பல சரும பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவுகிறது படிகாரம் முகத்திற்கு இயற்கையான கிளன்சிங் பொருளாக செயல்படுகிறது படிகார நீரில் முகத்தை மசாஜ் செய்வதன் மூலம் முகத்தை சுத்தம் செய்து கொள்ளலாம் இதனால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் குறையும் பொதுவாக ஷாம்பு முடியை சுத்தப்படுத்துகிறது ஆனால் ஷாம்புவால் உச்சந்தலையில் சேரும் அழுக்குகளை அகற்ற முடியாது இதன் காரணமாக தலையில் பேன்களும் ஏற்படுகின்றன படிகார நீரில் கழுவினால் முடியின் இருந்து சுத்தமாகும் தூசி மற்றும் அழுக்கு வெளியேறும் இது பேன்களையும் கொள்ளும் படிகாரம் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது சிறுநீர் தொற்றிலிருந்து விடுபட அந்தரங்க பகுதிகளை படிகாரம் கலந்த நீரில் கழுவலாம் வீடு அல்லது அலுவலகத்தில் ஏதேனும் வாஸ்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதை நீக்குவதற்கு ஐம்பது கிராம் படிகாரத்தை எடுத்து வீட்டின் அல்லது அலுவலகத்தின் ஒவ்வொரு அறையிலும் அல்லது மூளையிலும் வைக்க வேண்டும் அப்படி செய்வதினால் வீட்டில் பணமழை கொட்டும் வருமானம் அதிகரிக்கும் அதனால் மகிழ்ச்சியும் பெருகும் பொதுவாக கண் திருஷ்டி இருந்தால் அது உடனே சரியாகிவிடும் இதன் மூலம் பல்வேறு வாஸ்து தோஷங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் அத்துடன் செல்வ வளமும் பெருகும் சில நாட்களில் படிகாரத்தின் நிறம் மாறத் தொடங்கும் அப்போது அதை புதிய படிகாரம் கொண்டு மாற்றி வைக்க வேண்டும் படிகாரத்தை வீட்டில் வைப்பதினால் வாஸ்து தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறைவதோடு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இது தவிர தூங்கும் முன்பு கருப்பு துணியில் படிகாரத்தை கட்டி தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் கெட்ட கனவுகள் வராது நிம்மதியான தூக்கம் வருமாம்